अर्थकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासदीप्त गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये अनैत्य நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்கள் சுய ஜாதகங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த பொது பலன்கள் மட்டுமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி விட்டல் அப்படின்னா தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன்பதிவிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கான ஒரு டீட்டெயில்டு ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் June 9, 2022 சுபக்ருது வருடம் வைகாசி மாதம் 29 ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசி நவமி திதி வளர்பிறை கும்பராசிக்கு சந்திராஷ்டம் ராகு காலம் மதியம் 1:30 to 3 வரையும் யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரையும் குழிகை காலை 9:00 to 10:30 வரையும் இருக்கிறது. சுபா ஹோரைகள் காலை 9:00 to 10:30 வரையும் 1:00 to 1:30 வரையும் மதியம் 4:30 to 6 வரையும் 6:00 to 7:00 வரையும் 8:00 to 9:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு அத்தை மாமா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நகர்வு நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். உறவினர்கள் வரலாம் வீட்டுக்கு, அதன் ரீதியாக நீங்கள் சந்தோஷப்படலாம். பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். படிப்பிற்காக லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அருமையான அறிவுத்திறன் எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக மாறும். ரிஷபராசி நண்பர்களுக்கு நம்ம ஒன்று சொன்னால் அது ஏன் வந்து மற்றவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அது காலையில் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மனநிலை வந்துடும். கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு நாளாக இருக்கும். கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த தொழில்கள் செட்டு போட்டு வியாபாரம் பண்ணுறவங்க அவளுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். சில்லறை வியாபாரிகளுக்கு நல்ல காலம் சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். ஒரு இன்பத்தை பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு கட 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 கடன்னு பணம் வரும் இன்றைய நாள். அதே மாதிரி தொழிலில் நல்ல மேன்மை உண்டு. உறவினர்கள் மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். விருந்தினர்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். அவங்க வரதுனால உங்கள் வீடு அப்படியே சும்மா கலகலன்னு இருக்கும். ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மகன மகிழ்ச்சியை கொடுக்கும். திருப்தியை கொடுக்கும். கடகராசி நண்பர்களுக்கு மனசில் நினைக்கிறீங்களோ அது அது அப்படியே நடக்கும். லைட்டாக நினச்சாலும் அது அப்படியே நடக்கும். அந்தளவுக்கு வந்து நல்ல நாளாக இருக்கும். எண்ண ஓட்டங்களுக்கும் உங்களுடைய இன்ட்யூஷனும் அப்படியே பழிக்கக்கூடிய நாளாக இருக்கும். எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் வெற்றி பெறும். மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறை, வாட்டர் பிஸ்னஸ், ஆர்ஓ பிஸ்னஸ், பைப்பிங் சார்ந்த பிஸ்னஸ் இவாளுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தி கொடுக்கும், ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பணம்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். சிம்மராசி நண்பர்களுக்கு பேச்சு திறமை அபாரமாக இருக்கும். எதாக இருந்தாலும் சரி பேசியே வந்து சமாளித்து ஜெயிச்சிருவீங்க. தெரியாமல் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் ஒரு போலீஸ்காரர்கிட்ட மாட்டினாலுமே அவர்கிட்ட பேச்சை கொடுத்து அவர் சொந்த கதை சோக கதைலாம் உங்ககிட்ட சொல்லி நீங்கள் அப்படியே அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி சரி போ போ அடுத்த தடவை எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு அவர் தட்டி கொடுத்துருவார். உடனே அவரை கட்டி பிடிச்சண்ணா தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. மற்றவெல்லாம் உங்கள் மேலே பொறாமப்படுவான். அந்தளவுக்கு அழகாக பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாகின்ற நாள் மாறும்னு சொல்லலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு ஐடியாஸ் வந்து பயங்கரமான ஐடியாஸ் வரும். கடை 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 கடன் ஐடியாஸ் வரும். புக்கு, டாக்குமெண்ட்ஸு, ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, எழுத்து சார்ந்த வகையில் சந்திரன் அப்படிங்கிறது கலை சார்ந்த துறைகள், படிப்பு சார்ந்த துறைகள், ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு நடத்துகிறவா இவாளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. அதை பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. எல்லா விதத்துலேயுமே லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். இரவு நேரத்தில் கண்டிப்பாக கண் முழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது.
ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் கண் மழிக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு உடம்பு சிரமம்னு சொல்லுவோம், இல்லை உடம்பு வந்து அசதி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அசதி இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆனால் ஜெயிப்பீங்க என்ற நாள், நல்ல விஷயங்கள் நடக்கும், அபாரமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னு சொல்லுவோம். விருச்சிகராசி நண்பர்களுக்கு, மூத்த பெண்கள் மூலிமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், பெரியமாவாக இருக்கலாம், இவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலாம். இல்லை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்க மூலிமா ஒரு நல்லது நடக்கலாம். ஒரு பெரிய நல்ல விஷயம், லாபம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக மாறும்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே லாபம், எதிர்பார்க்காத லாபங்கள், முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள் கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இந்த நாள் மாறப்போகிறது. தனுசுராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். மறைமுகமாக சில பிரச்சனைகள் வரலாம், பார்த்து கவனமாக கூர்ந்து செய்யணும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு பண்ணிட்டு ஒரு சக்கரை பொங்கல் வைத்து அந்த பொங்கலை வந்து காக்கா வச்சுனா கூட போதும், காக்காவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா அதை சாப்பிட்டு போயிடுத்துனா போதும், அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்லாகியம், பிரச்சனைகள் சால்வ் ஆகும். மகர ராசி நண்பர்களுக்கு திடீர் பணத்தேவைகள் வரலாம், தொழிலில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, அது பார்த்து பத்து பேர் வியந்து போவாங்க, இவர் எப்படி உன்னால் கரெக்டாக பண்ண முடியுது, ப்ராஜெக்ட் டிலே ஆகிட்டு இருக்கும், ஆனால் நீங்கள் அதெல்லாம் எழுத்து பிடிச்சி நைட் உட்காந்து பண்ணி முடிச்சிருவீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். சில ப்ரெசன்டேஷன்ஸ் லாஸ்ட் மினிட்ல பண்ண வேண்டியதாக இருக்கும், அதை நீங்கள் முடிச்சிருவீங்க. விரைந்த பிரயாணம், விரைந்த வேலைகள் எல்லாம் ஈஸியாக முடிப்பீங்கன்னு சொல்லலாம். கும்பராசி நண்பர்களுக்கு பார்வதி தேவி அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. இன்றைய நாள் அம்மன் வழிபாடு, மகிஷாசுர வர்த்தினியோடைய வழிபாடு பண்ணுறது உங்களுடைய முன்னோர்கள், அம்மா வழி பிரச்சனைகள், பித்ருக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து நீங்கள் வந்து வெளியே வருவீங்க, ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த கொடுப்பினைன்னு ஒன்று சொல்லுவோம், அது இன்றைய நாள் உங்களுக்கு நன்னாக பலிக்க போகிறது, அதனால் பெரிய அளவுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறும்னு சொல்கிறேன். ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும், நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது வேறு மாதிரி நடக்குதுன்னு ஃபீல் பண்ணாமல் எல்லாமே கரெக்டாக நடக்கும், காய் நவுத்திர மாதிரியே நடக்கும்னு சொல்லும். சின்ன சின்ன பதட்டங்கள் மட்டும் இருக்கும், கவனமாக இருக்கணும். மீனராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம், பிஸ்னஸ் ஒன்று புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, பால் வியாபாரம் பண்ணுறவங்களாம் யோகமான காலகட்டங்கள், சைக்கிளில் கொண்டு போய் ஏதாவது நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்கும், தள்ளு வண்டியில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு யோகமாக இருக்கும். எந்த தொழில் இருந்தாலும் இன்றைய நாள் ஏதோ ஒரு புக்கு, டாக்குமெண்ட், ஆடிட்டிங், எழுத்துக்கு பூர்வமான விஷயங்கள் நடக்கும். செகண்ட் ஹேண்ட் பேப்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு ஜோரான ஒரு நாளாக மாறும்னு சொல்லுவோம். எல்லா விதத்துலேயுமே நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு இருக்க போகிறது. எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி புவந்த்ரோண குன்வந்து ததாஸ்து. நன்றி.